சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர், எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? சிஸ்டர் சூப்பரா இருக்கேன் சிஸ்டர். பாபாவோட கண்ணுக்குள்ள வச்சு கண்ணின் மணியா இருக்கேன் சிஸ்டர். அப்படியா? ஆமா சிஸ்டர், கண்ணின் கண்டிப்பா. மணி, கண்ணின் மணி என்ன பண்றீங்க கண்ணில் உட்காந்து? கண்ணில் உட்காந்து முழு உலகத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் சிஸ்டர். வெரி நைஸ். பாபா கண்ணில் உட்காந்து. ஓகே ஓகே, பாபாவும் அதுதான் சொல்ற, என் கண்களுக்குள்ள உட்கார்ந்து முழு உலகத்தையும் பாருங்க. அந்த கண்களில் கருணையும் அன்பும் சக்தியும் தூய்மையும் சாந்தியும் சுகமும் எல்லாருக்கும் வெளிப்படட்டும். யாருவா யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? பகவானுடைய கண்ணுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற மணியாக இருக்கிறோம் நாம ஒவ்வொரு குழந்தையுன்றது இல்லையா? கண்டிப்பா சிஸ்டர், ரொம்ப கண்டிப்பா அருமையான விஷயம் சிஸ்டர். சொன்னீங்க. சரி, நாம இன்றைய வரதானம் பார்ப்போம். ஓகே சிஸ்டர். 15/9/2024 இன்றைய வரதானம். சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் பாதுகாப்பை அனுபவம் செய்து மாயையினை வென்றவராகுக. விளக்கம்: எந்த குழந்தைகள் ஸ்தூலமான குடும்ப வேலைகளுடன் ஆன்மீக சேவைக்காகவும் ஓடோடி சதா தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சேவைக்கான ஊக்கம் உற்சாகமும் பாதுகாப்பு சாதனமாகின்றது. சேவையின் இணைந்திருப்பவர்கள் மாயாவிடமிருந்து தப்பித்து விடுகிறார்கள். மாயாவும் பார்த்துவிட்டு இவர்களிடம் நேரமே இல்லை என்று எண்ணி திரும்பி சென்று விடுகின்றது. எந்த குழந்தைகளுக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு இருக்குமோ அவர்களுக்கு அபரீதமான தைரியம் என்னும் உதவி கிடைக்கின்றது. அதனால் சுலபமாகவே மாயாவினை வென்று விடுகின்றார்கள். விளக்கம் பார்க்கலாம் சிஸ்டர். அதாவது பெரும்பாலும் இல்லறவாசிகள் தான் சங்கமயுக குழந்தைகள். பெரும்பாலும் பாபா வந்து ஜென்மம் கொடுக்கும்போது எல்லாருமே இல்லறத்தில் இருக்கும்போது தான் பாபாவை அடைகிறாங்க. அந்த இல்லற கடமைகள் எல்லாம் பாபாவிட சொல்லலை. நமக்கு எவ்வளோ பெரிய வலிமையை கொடுக்குறார் பாபான்னா, இல்லறத்திலேயே இருக்கலாம் ஆனால் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசி, எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக சேவை பண்ணுறவங்க, உலகத்தின் சேவை பண்ணுறவங்க எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய கிரீடம் அது, அதை வர்ணிக்கவே முடியாது. இல்லை, முழு உலகத்துக்குமே சேவை செய்கிறேன்னா யூனிவர்ஸ், மற்ற யூனிவர்ஸுக்குமே செய்கிற சேவை ஒரு குழந்தை செய்யும் அப்படின்னா அதுக்கு நேரம் இருக்குமா? அப்படின்னா அது எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ, எவ்வளோ உயர்ந்த காரியமோ அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப எளிமையான ஒரு அவகாசத்தை பாபா கொடுக்குறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்கள் கடமைகளில் இருங்க, உங்கள் காரியங்களில் இருங்க, கூடவே நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. நேரத்தை சுருக்கி, அதாவது உழைப்பை சுருக்கி செல்வத்தை சுருக்கமாக செய்து, அதை எல்லாமே தேவைகளுக்கு எவ்வளவு தேவையோ, உழைப்பாகட்டும் நேரமாகட்டும் எண்ணங்களாகட்டும் பேச்சாகட்டும் காரியங்களாகட்டும் எல்லாத்தையுமே உழைப்புக்கு தேவைக்கு போக மற்றதை தந்தையின் காரியத்திற்காக அல்லது உலக நன்மைக்காக மொத்தத்தையும் உங்களுடைய எல்லாத்தையுமே பயன்படுத்துங்கள்றார் பாபா. அப்போ லௌகீகமாக ஸ்தூலமாக செய்கிறதும் கடமை கணக்கில் தான் வரும். உலக நன்மை செய்கிறதும் ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட சுயநலமற்ற கடமையாகப்படும். பரமாத்மாவோடு இணைந்து இருந்தால் தான் அந்த கடமை செய்கிற சக்தியே வரும். அப்போ அவரோடு சேர்ந்து இருக்கிறதுன்றது அது பெரிய காரியம். அப்போ எவ்வளோ புண்ணிய பலன்களை ஒரு சேர அனுபவிக்கிற வாய்ப்பை பாபா கொடுக்குறார் ஒவ்வொரு குழந்தைக்குமே. இந்த மாயை அப்படின்றது எப்பவுமே மனதை பலமாக்கக்கூடிய பாபாவின் வார்த்தையை விட பலகீனமாக்கக்கூடிய விஷயங்களில் கவர்ச்சி பண்ணக்கூடிய மாயை. மாயை அப்படின்னாலே அது வேஸ்ட்டு, நெகட்டிவ், பாடி கான்சியஸ், இந்த உலகப்பற்று, உலக எண்ணங்கள், உலக விஷயங்கள், இந்த
குறுகிய ஒரு வாழ்க்கை என்ன இருக்கு, அதுக்குள்ளேயே பேச்சு எண்ணம் செயல் திரும்ப திரும்ப அதையே அதுக்காகவே உழைக்க வேண்டி, அதுக்காகவே முழு நேரம் கொடுத்து, அதுக்காகவே யோசிச்சு அப்படியே கொண்டு போறதுதான் மாயையினுடைய விளையாட்டு. ஆனா மாயை உங்களை தொடக்கூட கூடாதுன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த எல்லை கடந்து வெளியே வரணும். அந்த குறுகிய வட்டத்திலிருந்து விரிந்த ஒரு பரந்த ஒரு சேவாதாரிகள் பாபா தயார் செய்கிறார். அப்போ குழந்தைகள் ஆத்மீக சேவை செய்யறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கிறார். அந்த சோம்பல் உற்சாகம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம். சோம்பலை செய்கிறோம், அதே பாபா கிடைக்கலன்னா நம்ம என்னவாயிருப்போம்னு தெரியாது, இன்னும் மந்தமாய் போயிருப்போம், சுயநலமாய் போயிருப்போம், சண்டை சச்சரவுகளை அதிகப்படுத்திக்கிட்டு துக்கி துக்கிகளா சோகமே வடிவம் மாறி போயிருக்கும். ஆனா பாபா நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார், ஊக்கத்தை கொடுக்கிறார். அந்த ஊக்கம் உற்சாகம் சேவையில நமக்கு அனுபவம் ஆகுற மாதிரி ஒரு திட்டத்தை பாபா உருவாக்குறார். இப்ப நாம ஒருத்தர் போய் ஆத்ம ஞானம் சொல்லணும், பாபாவின் சேவைன்னா என்ன, அது ஏதோ ஒரு நன்மை மற்றவர்களுக்கு, நம்மால சர்வோஜன சுக்கினோ பவந்தூன்னு அவங்க சொன்னாங்க வார்த்தை, ஆனா இன்னைக்கு நடைமுறையில அதை செய்துகிட்டு இருக்கிறவங்களே பாபாவின் குழந்தைகள் தான். அப்போ நம்ம வந்து மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்குறோம் அல்லது மற்றவர்களுக்கு சேவை செய்யறோம், அது மனசா சேவையா இருக்கலாம், கர்மனா சேவையா, எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனா பாபா அந்த நியமத்தை எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு கர்மனா சேவையா கூட இருக்கட்டும், வாட்சா சேவையா கூட இருக்கட்டும், உன்னுடைய இதயம் தூய்மையா இருக்கணும். சேவை செய்யற நேரத்துல நீ வெறும் கருவியாக மட்டுமே அங்க காரியம் செய்யணும். உன் பின்புலமா முதுகெலும்பா பாபா என்னை இயக்கிக்கிட்டு இருக்கார், நான் இங்க வெறும் ஒரு கருவியா இங்க இருக்கேன், பாபா நீங்க தான் என்னை இயக்குறீங்க, உங்களுக்கு நான் என்னை ஒப்புவிக்கிறேன், நீங்க எப்படி இயக்குறீங்களோ இயக்குங்க அப்படின்னு அவ்வளவு நிரபிமானிய நிரகங்காரியா நாம சாட்சி நிலையிலிருந்து வெறும் கருவியா மட்டுமே இருக்கிறோம். கூடவே அந்த மற்றவர்களுக்கு அது போய் சேரணும், அவங்க பாக்கியத்தை அடையணும், இந்த உலகம் சுபிட்சம் ஆகணும், இந்த சகோதர ஆத்மா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த சகோதர ஆத்மாவின் கவலைகள் நீங்கணும், இவர்களும் தந்தையின் ஆஸ்தி அடையட்டும், இந்த 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 சுப எண்ணங்களை வைத்துதான் சேவை செய்ய சொல்றேன். பொதுவா பார்த்தோம் அப்படின்னு சொன்ன, நம்ம மனசு எப்பயாச்சும் ஒரு பாசிட்டிவா இருக்குது, ஒரு நல்ல விஷயங்களே திங்க் பண்ணுதுன்னாவே மனம் வந்து ஒரு திருப்தியா இருக்கும், அந்த உள் உணர்வு திருப்தியா இருக்கும். அது நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது வெளியாட்களோ எதிரிகளோ நண்பர்களோ, ஒரு நல்ல விஷயத்தை சிந்திக்கிறோம், நேர்மறையான ஒரு விஷயத்தை சிந்திக்கிறோம், மற்றவர்கள் நலனை பற்றி சிந்திக்கிறோம், சுயநலம் இல்லாத சிந்திக்கிறோம்னா அது எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம மனசுக்கு ஒரு ஒரு பெருந்தன்மையான உணர்வு, ஒரு சுகமான ஒரு ஃபீலிங், ஒரு திருப்தியான மனநிலை இருக்கும் சாதாரண உலக விஷயத்திலே கூட. அதை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில பாபா கொண்டு போறார் அப்படின்னும் போது அதனுடைய பரிசா பாபா உடனடி பரிசா, சேவையின் உடனடி பரிசா குஷி, அதை கொடுக்குறேன்றார், உற்சாகம் கொடுக்கிறேன்ற. உண்மையான சேவை செய்யற குழந்தைகள் உற்சாகமா தான் இருப்பாங்க, அதே வந்து அவர்கள் சொந்த காரியம் பண்ணும்போது பெருசா இருக்கும், அதே சேவைக்கு போறாங்க நாள் பூரா சேவை பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க, சோர்வே தெரியாது, நல்ல தெம்பா போயிட்டு தெம்பா வருவாங்க. சேவை பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தியா ஃபீல் பண்ணுவாங்க, முகமெல்லாம் பிரகாசமா இருக்கும். ஏன்னு சொன்ன சேவை, அந்த சேவையில் ஈடுபடும் போது உங்க மனநிலை ஆத்மநிலை இப்படி இருக்கணும்னு பாபா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார். அப்போ அது மாதிரி தான் அவங்க அதில் ஈடுபடணும். அப்போ சேவை எப்பவுமே இருக்கு, கூப்பிட்ட உடனே வரணும்ன்றதெல்லாம் இருக்கு, நான் பண்ணணும், இந்த பாக்கியத்தை உருவாக்கிக்கணும், அதையெல்லாம் பாபா புத்தியில் உட்கார வச்சிருக்காரு. அப்போ குழந்தைகள் பாபாவுக்காகவே எங்கள் வாழ்க்கைன்னு ஏற்கனவே அன்பு சுரூபமாக இருக்கிறவங்க ஓடி ஓடி வராங்க, அவர்கள் காரியத்தையும் முடிச்சுட்டு வராங்க, அங்கேயும் பேலன்ஸா
எல்லாத்தையுமே சிக்கனப்படுத்தி அதை இப்படி பயன்படுத்துகிறார். அதனுடைய காரணமா மனசுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் நல்ல இறைவனே விரும்புகிற காரியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இப்ப பாபா எது வந்து செய்யாதுன்றாரோ அதை நம்ம செய்துடுவோம்னு வைங்க, ஒரு எண்ணமாவது நினைக்கிற ஒரு வார்த்தையாவது பேசிட்டு இருக்கோம்னா நமக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கும், பயம் வந்துடும். பாபாவுக்கு பிடிக்காத நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னு பலம் கம்மியாயிடும். ஆனால் சேவை பாபாவுக்கானதுன்னும் போது அது செய்யும்போது சாட்சாத் இறைவனே என்னை வந்து இப்போ ரொம்ப விரும்புவார், அவருக்கு பிடிச்சமான காரியத்தை நான் செய்கிறேன். அது எந்த அளவுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உருவாக்கும், சந்தோஷம், ஒளி, சுகம், திருப்தி, நிம்மதி எல்லாமே இருக்கும் இல்லையா சேவையில். அப்போ அந்த நேரத்தில் பாபா சொல்கிறார், நீ எப்போ சந்தோஷமா இருக்க, சுகமாக இருக்க, அதாவது அலௌகிகமாக இருக்க, அப்போ மாயையால் உன்னை நெருங்க முடியாது. சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பவர்ஃபுல் ஒரு மூர்த்தி இருக்கக்கூடிய கோயிலில் அந்த பேய் பிசாசுகள் அந்த எல்லையே நெருங்காதுன்னு, அந்த கோயில் எல்லைக்கிட்ட கூட நெருங்க முடியாது துராத்மாக்களால் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஈஸ்வரிய காரியத்தை குழந்தைகள் நான் பண்ணுறேன் அப்படின் போது அங்கே கிடைக்கிற அந்த சந்தோஷம், உற்சாகம், ஊக்கம், அது என்ன செய்யுது, மாயை நம்மகிட்ட நெருங்கவே ஆக முடியாது அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குதுன்னு சார்பார். அப்போ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஒரு முறை நாம் ஒரு சேவைக்கு போனோம், எல்லாம் என்ஜாய் பண்ணோம், இன்னைக்கு சேவை நல்லா இருந்தது இல்லையான்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த சேவைக்கு போனோம், ரொம்ப என்ஜாய் பண்ணோம், உழைச்சோன்னு வராது, நாங்கள் என்ஜாய் பண்ணோன்னு தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விதியை தான் பாபா உருவாக்கியிருக்கிறார். அப்போது ஒவ்வொரு நாளுமே மாயை நம்மக்கிட்ட வரவே முடியாத அளவுக்கு ஒரு தடை. ஆனால் கணக்கு வழக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இன்றைய நாள் இந்த கணக்கை நான் கொண்டு போகணும், அது இன்றைக்கி மட்டும்தான் அது நடக்கும். ஒருவேளை நான் வந்து தவறு பண்ணேன்னா அந்த கணக்கு டபுள் ஆகிடும். அந்த கணக்கை அல்லது கஷ்டத்தை மாயை கொண்டு வருதுன்னும் போது நான் அதை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் அந்த கொண்டு வந்த கணக்கு கேன்சல் ஆகிடும். இதுதான் சிஸ்டம் சங்கம் யுகத்தில். இப்போ மாயை வந்து என்ன பண்ணுறான், நம்முடைய ஒரு 100 பாவத்தை உடனே சேர்த்து பெரிய பாரமாக கொண்டு போகிறேன், இவ்வளோ பெருசாக கொண்டு போனால் அவங்க தடாலடியாக சரணாகதி ஆகிடுவாங்க, எனக்கு ஃபெயில் ஆகிடுவாங்க, இன்னமும் இவர்கள் ஃபெயில், ஃபெயிலானால் என்னாகும், திரும்ப நான் வந்து கணக்கு அப்படியே இருக்கு, இன்னும் அதிகமாகிடுச்சு கணக்கு. இப்போ கணக்கு இருக்கிறவங்களே நான் யுத்தம் பண்ணுவேன் இவங்களோட. இப்போ பாபா கூட என்ன பண்ணுவார், கணக்கு வழக்கு வச்சுக்கிட்டு இருந்தால் மாயை வருதுன்னா என்ன செய்ய முடியும், பலகீனம் இருந்தால் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் முழு நாளும் உற்சாகத்திலேயே இருக்கிறோம், ஊக்கமாகவே இருக்கிறோம் அப்படின்னா மாயையால் நெருங்கவே முடியாதுன்றார் பாபா. அப்போ சுலபமாகவே என்ன ஆயிட்டீங்க, மாயையை வென்றவர்களாகிட்டீங்க குழந்தைங்கன்றார். கணக்கும் கேன்சல் ஆகி போகுது, ஏன்னா அது வந்தது நம்மக்கிட்ட கொடுக்க முடியாமல் திணறுதுன்னா அந்த கணக்கு கொண்டு வந்தது கேன்சல் ஆகிப்போம். இப்படி ஒவ்வொரு நாளும் அது கணக்கு கொண்டு வந்துக்கிட்டே இருக்கட்டும், நீங்கள் அதை கண்டுக்காமையே இருங்க, உங்கள் சந்தோஷத்தில் உங்கள் குஷி போதையில் நீங்கள் இருங்க, அன்பில், பாபாவின் அன்பில், ஏதோ ஒரு விஷயத்தில் அலௌகிகமாக இருந்தீங்கன்னா மாயை திரும்பி சென்று விடும் அப்படின்றார். அதனால பாபா சொல்றாரு, யாருக்கு குழந்தைகள், எந்த குழந்தைகளுக்கு சேவையில் அன்பு இருக்கோ, பாபா கூப்பிட்டு எனக்கு சேவை வாய்ப்பு கொடுக்கணும் பாபான்னு எவ்வளோ பேர் காத்திருக்கிறாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு இல்லையா. அதனால சேவை, குழந்தைகள் சேவையில் சுயமா அன்பு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பாபா சொல்றாரு, நான் எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு உற்சாகத்தை நிரப்புறேன்றார். அங்கே உற்சாகத்தை நிரப்புகிறவரே பாபாவாக தான் இருக்கிறார். தைரியத்தையும் உருவாக்குறேன்றார், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா உதவி செய்கிறேன் உனக்கு, நீ தைரியம், அந்த அந்த உற்சாகமே உனக்கு தைரியமாக பாபா இருக்கார் பார்த்துக்குவார். அந்த தைரியம் வரக்கூடிய குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரா உற்சாகமும் உதவியும் பாபா கொடுக்குறார். அப்போ என்ன ஆகும், ரொம்ப சகஜமாகவே மாயை வரவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மாதங்கள் ஆச்சு, மாயை வரவே இல்லையே, எனக்கு துக்கம் கொடுக்குற காரியமே நடக்கலையேன்னா
தினமும் வந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அதை நம்ம போகிற வேகத்தில் அது பக்கத்திலே நின்னாலும் நம்மளால் கவனிக்க முடியலன்ற ரீதியில் நம்ம உற்சாகம் இருந்திருக்கு. அப்போ அவ்வளோ கணக்குகளும் தீர்ந்து போச்சு. மாயை உங்களோட திரும்ப திரும்ப வந்து வந்து யுத்தம் பண்ண முடியாமல் திரும்பி போக போக அவனுடைய ஒரு உறுதி தளர்ந்து போகும், நம்முடைய உறுதி வலிமையாகும். அதனால் சேவைன்றதில் உற்சாகம், ஊக்கம், அன்பு எப்பவுமே இருக்கிற குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவியும் மற்றபடி சகயோகமும் எக்ஸ்ட்ரா தைரியம் வைக்கும்போது இதெல்லாம் கிடைக்குது. அதனால நம்ம சுலபமாகவே மாயையை வெற்றி கொண்டவர்களாக ஆகிவிடுவோம். அப்படிப்பட்ட மாயாஜீதா ஒவ்வொரு குழந்தையும் ஆகுங்கள். அந்த வரதானத்தை பாபா இன்னைக்கு கொடுக்குறார். சிஸ்டர், ஸ்லோகன், ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்வின் இயல்பாக்கி கொண்டால் பழைய இயல்பு மாறிவிடும், அதாவது பழைய பழக்கம் மாறிவிடும். நேச்சர் நாம சொல்றோம் இல்லையா, ஏதாவது யாராவது சொன்ன இல்லைங்க, நேச்சரே அப்படிதான் இருக்கு. சட்டுன்னு கோவப்பட்டுருவேன், சட்டுன்னு அழுதுருவேன். ஏதோ நமக்கு வந்து நமக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும் இல்லையா, இதுதான் என் சுபாவம், நான் இருக்கிறதே இப்படி தான், அது இப்படி தான், நான் இதுக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அது என்னுடைய இயற்கையாக அப்படி தான் இருக்கிறேன் நானு. அப்போ அந்த இயற்கை நம்முடைய இயற்கை கிடையாது, அது மாயையால் செயற்கையாக உருவாக்கப்பட்டு நம்ம ரூபத்தில் நம்ம செய்துக்கிட்டு இருக்கோம். அது நமக்குள்ளே அந்த உருவத்தை உருவாக்கி வச்சுருக்கு மாயை கடந்த பிறவிகள், அது நமக்கு நல்லா பழக்கி வச்சிருக்கு. அப்போ அந்த பழக்கம் என்னாகும், ஏற்கனவே நான் எப்படி எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணுவேன், அந்த மாதிரியே கொண்டு வரும் அது. ஆனால் பாபா சொல்கிறாங்க, உன்னுடைய நேச்சர் ஞானத்தின் படி தான் இருக்கும், ஞானத்தின் படியே நடந்துக்கிறது. பாபாவுடைய டைரக்ஷன் பிரமாணத்தில் அந்த பாபா கொடுக்குற ஞான அறிவின் ஆதாரத்தில் அவர் எதை எதை சொல்கிறார், இது இது இப்படி இருக்கு, இது இது இப்படி செய். ஒவ்வொரு இந்திரியத்துக்குமே டைரக்ஷன் இருக்கு, ஒவ்வொரு இந்திரியம் காரியம் செய்கிறதுக்கான அறிவை கொடுத்துருக்கிறார் பாபான் போது. அதை பயிற்சியில் கொண்டு வர்றது, ஒவ்வொன்றாக கொண்டு வர்றது, டெஸ்ட் பண்ணி பார்க்கறது, அப்ளை பண்ணி பார்க்கறது. அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தோம், நம்ம மனிதர்களை நினைக்கிறோம், தேவையில்லாத கடந்து போனதை நினைக்கிறோம், அப்படி திரும்ப திரும்ப அந்த பழைய சுபாவம், பழைய பழக்கம் அது வலிமையாயிடும். திரும்ப திரும்ப எதை செய்துக்கிட்டே இருக்கோமோ அது உருவமாக மாறிப்போம், சொரூபமாக மாறிப்போம். அதுதான் என்னுடைய நேச்சர் அப்படின்னு நாமே நினச்சிக்கிறோம். ஆனால் ஒவ்வொருத்தருமே ப்ராக்டிக்கலாக இது ஏதோ பல விஷயங்களை சொல்கிறாங்க, பெரிய பெரிய விஷயமா இருக்குது, இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படியெல்லாம் யோசிக்காம கொஞ்சம் கொஞ்சமாக அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம், இப்படி இருந்து பார்ப்போம். இந்த மாதிரி சுபாவத்தை உடையவர்களை நாம் பேசி பார்ப்போம், சிந்திச்சு பார்ப்போம், அந்த ரீதியில் பாபா சொல்கிற ரீதியில் பார்க்க பழகுவோம். ஒவ்வொரு சின்ன சின்ன துளியை சேர்ந்தாலும் கூட வெள்ளமாக மாறி போகுது இல்லையா, அப்படி பழக பழக என்ன ஆகுது, அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும், பாபாவே ஒரு கேரக்டர் நமக்கு முன்னாடி காட்டுற, ஒரு குவாலிட்டி லைஃப் நம்ம குவாலிட்டி கேரக்டர் நம்மக்கிட்ட காட்டுற. நீ தந்தையை போலவே இருக்கணும், அல்லது வருங்கால தேவதை உனக்குள்ள தெய்வீகமாக தயாராகணும். அப்போ உன் சிந்தனை, பார்வை இதெல்லாமே சிறப்பானதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துன்ற, தந்தை கூட இருக்கிறதையும் அந்த பழக்கத்தையும் இப்போ மனிதர்களை நினைக்கிறது, மனிதர்களோட நேரத்தை செலவு பண்ணுறது, அதையெல்லாம் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தி நேரத்தை நிறைய ஒதுக்கி என்னுடைய உண்மையான உறவு பாபான்றதே அவரோட பேசி பார்ப்போமே, தாயாக தந்தையாக எவ்வளவோ சொல்கிறார் இல்லையா, அதை நடைமுறையில் பயிற்சி பண்ணி பார்ப்போம். இப்போ என்னுடைய உள்ளார்ந்த ஒரு காரியம் இருக்குது ஆத்மாவுக்குள்ளன்னா,
இப்போ சுத்தி இருக்கிறது நினைக்கிறதும் சுத்தி இருக்கிறவங்கள நினைக்கிறதும் அது பழகி இருக்கு. பாபா எளிமையா என்ன சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் பாபாவுடைய ஞானத்தை சிந்திக்கிறவங்கள, அதுல தன்னுடைய பங்கை சிந்திக்கிறவங்கள, தன்னுடைய வருங்காலத்தை சிந்திக்கிறவங்கள, கடந்த காலத்தின் சுமையிலிருந்து விடுதலையாகக்கூடிய அந்த பாக்கியத்தை சிந்திக்கிறவங்கள, என்னுடைய உறவே பரமாத்மான்ற அந்த உண்மையை உணர்ந்து அதை ஒவ்வொன்றா பொருத்தி அந்த உறவை புதுப்பிச்சு அந்த ஒரு பயிற்சியை செய்யறவங்கள, ரெண்டு காரியத்தையுமே ஒவ்வொரு குழந்தையும் செய்ய செய்ய என்ன ஆகும், அது ஆழ்ந்த சொரூபமா மாறி தோன்றார் தான். இப்ப எப்படி ஒரு பலகீனமான ஒரு நிலை என்னுடைய நேச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி இந்த ஞானத்தின் யோகத்தின் சொரூபமே நேச்சரா மாறிடும்ன்றார் பாபா. எப்போ சங்கம யுகத்தின் இந்த பிராமண வாழ்க்கைக்கும் இயற்கையான அந்த நேச்சர், அதாவது அந்த சுபாவ சம்ஸ்காரங்கள், பழக்க வழக்கங்கள், குணங்களா மாறிக்கிட்டே வருதோ, அப்போ ராவணன் சம்பந்தப்பட்ட வாழ்க்கையில எனக்கு என்ன ஏற்பட்டதோ அந்த உருவங்கள் முழுவதுமா மறைந்தே போயிடும்ன்றார். இந்த ரீதியில தான் அசுரன் தேவதையாக மாற்றப்படுறான்றார் பாபா. அப்போ அசுரனா இருக்கிற நான் தேவதையாக மாற்றப்படணும் அப்படின்னா, ஞானத்தின் ரீதியில தந்தையின் சகல உறவுகளின் நினைவின் ஆதாரத்துல நான் வந்து பழக பழக பயிற்சி செய்ய செய்ய அது என்னுடைய நேச்சரா மாறிடும், இயற்கையா மாறிடும். எதை செய்தாலும் பாபாவை நினைச்சிட்டு செய்யறது, எதை பேசணும்னாலும் பாபா இப்படி பேச சொல்லியிருக்காரு அப்படி பேசணுன்றது, இல்லை எதை பார்த்தாலும் ஞானம் நமக்கு என்ன சொல்லியிருக்கு அந்த மாதிரி டீல் பண்ணணும். இப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது ஞானத்தையும் யோகத்தையும், அப்போ ஏற்கனவே இருந்த எத்தனை விதமான அசுர ரூபங்கள் நமக்குள்ள இருந்தாலும் அது அத்தனையும் மறைந்தே போயிடும்ன்றார் பா. சுலபமாகவே பதிதாத்மா பாவனமாகிடும். ஓம் சாந்தி.